hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya புரட்டாசி மாதத்தின் அனைத்து நாளுமே வழிபாட்டுக்குரிய நாட்களாகும். இது அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகும். அதேபோல் பௌர்ணமியும் முழுமை நிறைவு ஆகியவற்றிற்கான நாளாகும். இது தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாள் என்பதால் இந்த நாளில் புதிய பொருட்கள் வாங்குவது முதலியவற்றில் முதலீடு செய்வது ஆகியவை சிறப்பானதாகும். பௌர்ணமி அன்று என்னென்ன பொருட்களை வாங்கினால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும், அதிர்ஷ்டம் வெற்றி ஆகியவற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும் என இங்கு தெரிந்து கொள்ளலாம். இவற்றில் நம்மால் முடிந்த ஏதாவது சில பொருட்களையாவது பௌர்ணமி நாளில் வாங்கி வைப்பதால் பல வகையான நன்மைகள் உண்டாகும். புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியை ஷிரதா பௌர்ணமி, அஸ்வின் பௌர்ணமி, சாரதா பௌர்ணமி என பல பெயர்களில் அழைப்பதுண்டு. புரட்டாசி மாதத்தின் நிறைவு நாளில் அக்டோபர் 17 தேதி இந்த பௌர்ணமி வருகிறது. இது பெருக்கம் ஆகியவற்றின் ஆரம்பம் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் கிருஷ்ணரையும் மகாலட்சுமியையும் சந்திரனையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இது விவசாயத்திற்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் ஆன்மீக நலன்கள் ஆகியவற்றை பெறும் நாளாகவும் கருதப்படுகிறது. இதனால் இந்த நாளில் முக்கியமான 7 பொருட்களை வாங்குவது வீட்டில் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என சொல்லப்படுகின்றது. புரட்டாசி பௌர்ணமியில் வெள்ளி அல்லது தங்க நாணயங்கள் வாங்குவதால் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும். தங்கம் போன்ற பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுவது, தங்கத்தில் முதலீடு செய்வது ஆகியன மகாலட்சுமியின் அருளை பெற செய்யும். தங்கத்தை வாங்குவது பொருளாதார வளர்ச்சி நன்மைகளை தரும் என சொல்லப்படுகின்றது. வீட்டிற்கு சமையலுக்கு தேவையான புதிய பாத்திரங்கள் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது நல்ல விஷயங்களின் துவக்கமாகவும் மகிழ்ச்சி மற்றும் நிறைவு தருவதாகவும் உள்ளது. வெள்ளி தாமிரம் ஆகியவற்றாலான பாத்திரங்களை வாங்கி வைப்பது நல்லது. இது குடும்பத்தில் மகிழ்ச்சி, தானியங்கள், நேர்மறை ஆற்றல்களை பெருகச் செய்யும். புதிய ஆடைகள் வாங்க திட்டமிட்டிருப்பவர்கள் புரட்டாசி பௌர்ணமி அன்று வாங்கலாம். இது நல்ல பல வாய்ப்புகளை ஈர்க்கும். நேர்மறை ஆற்றல், நம்பிக்கை ஆகியவற்றை அதிகரிக்கச் செய்யும். அதிலும் வெள்ளை, கிரீம் போன்ற மனதிற்கு அமைதி தரும் இதமான நிறத்தில் ஆடைகள் வாங்குவது நல்லது. மகிழ்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை பெற்றுத்தரும். வீட்டை அலங்கரித்து அழகுபடுத்துவதற்கு பயன்படும் பொருட்கள் பௌர்ணமி நாளில் வாங்குவது சிறப்பு. குறிப்பாக விளக்கு போன்ற பொருட்கள் மங்களத்தின் அடையாளமாகவும், கண்ணாடி போன்ற பொருட்களை வாங்குவது நேர்மறை ஆற்றல்களை பிரதிபலிப்பதாகவும் அமைதி செல்வ வளத்தை தருவதாகவும் இருக்கும். பௌர்ணமி இறை சக்தியுடன் நம்மை ஒன்ற வைக்கும் நாள் என்பதால் இந்த நாளில் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவது நல்லது. சுவாமி படங்கள், சிலைகள், ஜபமாலைகள், புனித நூல்கள் ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது. இது வீட்டில் தெய்வீக தன்மையை நிறைவு செய்யும். பௌர்ணமி அன்று நகைகள் வாங்குவது செல்வ சிறப்பின் அடையாளமாகும். அதேபோல் விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை வாங்குவதும் மங்களத்தின் அடையாளமாகும். இது நம்பிக்கை, பெருக்கம், மகிழ்ச்சி ஆகியவற்றை ஈர்க்கக்கூடியதாகும். செடிகள் அல்லது விதைகள் ஆகியவற்றை பௌர்ணமியில் வாங்குவது நல்லது. இது வளர்ச்சிக்கு புதிய ஆரம்பம், பெருக்கம் ஆகியவற்றின் அடையாளமாகும். தெய்வீக தன்மை உடைய செடிகள் வாங்கி தோட்டம் அமைப்பது சிறந்தது. இது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய